ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ மை சேனல் இந்த விடிய நம்ம என்ன பார்க்குறோம்னா தமிழகத்தில் வந்து கோவிட் நைன்டீனால் வந்து இன்னும் ஸ்கூல் வந்து லாக்டவுனில் தான் இருக்குது இன்னும் ஸ்கூல் ரீஓப்பனிங் இஷ்யூ வந்து தமிழக அரசு வந்து இன்னும் அறிவிக்கவே இல்லை இப்போ உலக டபிள்யூஹெச்ஓட என்ன சொல்லியிருக்குன்னா வந்து கொரோனாவுடைய சிவியர் குறைஞ்ச பிறகு நவம்பர் மாதங்களில் ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கு பிற மாநிலங்களில் வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொரோனா சூழ்நிலைக்கு ஏற்ப பள்ளித்தரப்பை வந்து அறிவிச்சிருச்சு ஓகேங்களா இப்போ தமிழக அரசு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் இஷ்யூ பண்ணணும் அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எயிட் ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்மிஷன் எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட தமிழக சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை திங்கக்கிழமை அறிவிக்க போகிறாங்க எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் இஷ்யூண்டு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈவன் சென்னையில் தான் வந்து கொரோனா தொற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த இரண்டு வாரங்களாக சென்னையில் வந்து கொரோனா தொற்று வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ வந்து நிறைய தனியார் பள்ளிகள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசுடைய அந்த விதிமுறைகளை பின்பற்றி வழிகாட்டுதலை பின்பற்றி வந்து நாங்கள் வந்து பள்ளியை த துறக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது வந்து தெரியலை காரணம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல ரொம்ப குளிமி இருக்கும்போது அங்கே வந்து சோசியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான அந்த க்ளீனிங் அதாவது அந்த சானிடைசிங் அந்த ஹேண்ட் வாஷிங் பண்ணுறது மாஸ்க்கு அந்த இந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது இதெல்லாம் கீப்பப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் என்ன செய்யலாம் கம்மிங் செப்டம்பர் மன்த்லேயே வந்து அடுத்த மாதங்கள்லேயே வந்து பள்ளியை திறப்பதற்கு தயாராக இருக்குது அப்படின்னு தனியார் பள்ளி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த பள்ளியோட நிர்வாகிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க இது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் பேட்டி அளிச்சிருக்காரு இந்த இங்கே எந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாலை முரசு தினமலருடைய ஈவினிங் பேப்பர் மாலை முரசு அப்படிங்கிற பேப்பரில் வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு நீ ஈவன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்போ ஸ்கூல் ஓபன் அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய தமிழக பள்ளி தமிழக அமைச்சர் முதலமைச்சர் எப்போ அறிவிக்க போகிறாரு கமிங் மண்டே அறிவிக்க போகிறாரு அன்னைக்கே தான் டென்த் ரிசல்ட்ஸும் வந்து பப்ளிஷ் ஆக போகுது ஓகேங்களா இந்த விஷயம் வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னடா இப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னு தெரியணும் ஸ்கூல் ரியோ பண்ணும் எப்படின்னு தெரியணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து கிளியர் பண்ணணும் காரணம் என்னென்னா நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் என்ன இதில் வராங்கன்னா பப்ளிக் தான் வராங்க கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதயபுரி மாணவர்கள் எங்கே வராங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் பயன்படுத்துகிறாங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட்டை கிளியர் கட்டாக நம்ம வந்து எவ்வித சர்ப்ளஸாக விட்டால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ரீ ஓப்பனிங் வந்து எவ்வித இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் திங்கக்கிழமை நம்மளுடைய சிஎம் என்ன டெக்லப் அனௌன்ஸ் பண்ணுறான்னு பார்ப்போம் அதுக்களில் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பனை பற்றி பலதில் ரூமர் வருது நேற்று கூட நீங்கள் நம்ம நம்ம வீழ்ச்சியை நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க நவம்பர் மாதம் ஸ்கூல் ரீஓப்பனாக இருக்குது அதுக்கே நிறைய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்போஸ் பண்ணிட்டாங்க நம்ம சிஎமே அப்போஸ் பண்ணிட்டாரு நாங்கள் வந்து இன்னும் பேசலை நாங்கள் சொன்ன தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால் பொறுத்து வந்து பாருங்கள் கம்மிங் மண்டே வரைக்கும் நம்மளுடைய சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்